இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் தைலம் தான் செய்ய போறோம். இது வந்து எங்களா மழை பெய்து அங்கெல்லாம் திடீர்னு திடீர்னு முளைச்சிக்கும். இது ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு ஹாஃப் லிட்டர் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முடக்கத்தான ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட புளியா இலை கிடைச்சா கூட ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விழுது பதத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடேறட்டும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. முடக்கத்தான் அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் வந்து போடுங்க. இப்ப சிம்லயே வெச்சி காசுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்ப சிம்லயே வச்சிடுங்க. பொங்க ஆரம்பிச்சதுனால நாங்க வேற பெரிய பாத்திரத்துல வச்சிட்டோம். ரொம்ப ஸ்பீட்ல வச்சு காசாதீங்க, ரொம்ப கருத்து போயிடும். பாருங்க கரெக்டா கிரீன் கலர்லயே இருக்குது எண்ணெய். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்ப நல்லா காஞ்சிச்சுன்னு பாக்கிறதுக்கு ஒரு செட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு பாருங்க. சொல்ல சொல்ல இல்லாம இருந்தா பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா கிரீன் கலர்லேயே இருக்குது பாருங்க ஆயில். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைலம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரீன் கலரில் வந்துடுச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.